Hi, my dear friends, welcome to Info Puffed. இந்த படத்தை குறித்து பார்க்க போறீங்க friends, மன அழுத்தம். இந்த வார்த்தை இன்னைக்கு ரொம்ப காமனான வேர்ட் ஆயிடுச்சுங்க. ஆறாவது படிக்கிற பையனை என்னப்பா அப்படின்னு கேட்டா மன அழுத்தமா இருக்குன்றாங்க. 60 வயசு முதியவரை கேட்டாலும் மன அழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது இனிமே உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ உங்க ரிலேட்டிவ்ஸோ ஒர்க்கிங் பீப்புளோ யாராவது எனக்கு மன அழுத்தமா இருக்குன்னு சொன்னா அதை டேக் இட் இஸ் ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த மன அழுத்தம் கட்ட கடைசியா தற்கொலை அப்படின்ற விளிம்புக்கு இது கொண்டு போய் விட்டுருது. இன்னைக்கு சாட்டர்டே வீக்கெண்ட் நம்ம ஒரு வீடியோ போடுவோம்னு சொல்லி செய்தி சேனல்களை செய்தித்தாள்களை வந்து நான் பார்த்தேன். அதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் ஏழை எடுக்கிறது இதை பத்தி நிறைய போட்டிருந்தாங்க, மற்ற விஷயங்கள் போட்டிருந்தாங்க. குறிப்பா தற்கொலை அப்படின்றத நிறைய இன்னைக்கு நான் படிச்சுங்க. சோ அதை பார்க்கும்பொழுது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. 8வது படிக்கூடிய பையங்க தற்கொலை, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 19 வயசு கல்லூரி மாணவி மன அழுத்த காரணமா தற்கொலை அப்படின்னு போட்டிருக்காங்க. பெரியவங்க சின்ன பசங்க தான் எப்படின்னா பெரியவங்க 47 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் தற்கொலை. சோ இதெல்லாமே அடிப்படையா இருக்கிறது பாத்தீங்கன்னா மன அழுத்தம். எதனால இன்னைக்கு இந்த மன அழுத்தம்ன்றது தற்கொலை கொண்டு போய் விட்டுகிட்டு இருக்கு? உண்மையிலே கொரோனா விட இந்த மன அழுத்தம் அவ்வளவு கொடியதா? இதை பத்தின தகவல் தான் இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ இதை பத்தி பேசுறதுனால பெருசா கருத்தூசி போட போறோம் அப்படின்லாம் இல்ல, என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். தற்கொலையில இருந்து ஓவர் கம் பண்ண நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வியூஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சென்னை மதுரவாயில் அடுத்த அடையாளம்பட்டு அப்படின்ற பகுதியில ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு வர்றாரு ஆருஷ் அப்படின்ற 13 வயசு பையன், தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல 8வது படிச்சுட்டு வர்றாரு. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு. மன அழுத்தத்தை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறேன்னு லெட்டர் எழுதி இறந்திருக்காரு. போலீஸ் அவங்களோட முதற்கட்ட விசாரணை என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய அப்பா வந்து பையன்கிட்ட மேற்படிப்புக்கு வெளிநாட்டு கூட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பையனுக்கு வெளிநாட்டு போக விருப்பம் இல்ல போல, அது ரொம்ப வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு இந்த தம்பி பாத்தீங்கன்னா போன் அதிகமா யூஸ் பண்ணிருக்காரு. அவங்க அப்பா அம்மா இதை வந்து கண்டிச்சிருக்காங்க. என்னப்பா அதிகமா போன் யூஸ் பண்ற அப்படின்னு கேட்டிருக்காங்க போல. இது அவருக்கு மன அழுத்தத்தை அதிகமா கிரியேட் பண்ணிருக்கு. நைட் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தூங்கிருக்காங்க. இவர் மட்டும் மிட்டர்ல எந்திரிச்சு போயிட்டு 6வது மாடி ஜன்னல் இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிருக்காரு. காலையில அவங்க அப்பா அம்மா எந்திரிச்சு பாக்குறாங்க, பையனை காணவே சொல்லி தேடி இருக்காங்க. சி பிளாக் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல அந்த பால்கனியில ரத்த வெள்ளத்துல தான் பையனை பாக்குறாங்க இறந்து கிடந்த நிலைமையில. இதை நான் செய்தி அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்பா அம்மாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா அதை வார்த்தையில விவரிக்கவே முடியாது அந்த வேதனையை. சோ அந்த பையன் வந்து தற்கொலை பண்ணிக்கிற முன்னாடி அந்த தம்பி லெட்டர் எழுதியிருக்காரு. அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, என்னால மன வேதனையை தாங்க முடியல, மன அழுத்தம் வந்து ரொம்ப எனக்கு அதிகமா நான் ஃபீல் பண்றேன், என்னோட தற்கொலைக்கு யாரும் காரணம் கிடையாது. அம்மா உங்க உடம்ப நீங்க நல்லா பாத்துக்கோங்க, அப்பா நீங்க எப்பவும் போல இப்படியே காமெடியா பேசுங்க, அண்ணா என்ன மன்னிச்சிருங்க இப்படின்னு அந்த லெட்டர்ல இருக்கதா போலீஸ் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த தம்பி தன்னோட அப்பா மேல அம்மா மேல அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா இந்த 3 வாரத்தை போதும், எவ்வளவு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சிருக்கான்னு சொல்லி. ஆனா அந்த தம்பி ஒரு விஷயத்த யோசிக்க தவறிட்டான். நம்ம மேல எவ்வளவு நம்ம அப்பா அம்மா பாசம் வச்சிருக்காங்க, நம்ம இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா அவங்களோட நிலைமை என்ன, அதை அவங்களால தாங்கிக்க முடியுமா அப்படின்னு மட்டும் அந்த தம்பி யோசிச்சிருந்தாருன்னா இந்த முடிவை எடுத்திருக்கே மாட்டாருங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, சென்னை கோயம்பேட்டுல ஒரு கல்லூரி மாணவிங்க குணவதினு சொல்ல அந்த பெண்மணி பேரு. சோ அவங்க காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ரொம்ப நேரம் போன் பேசியிருக்காங்க. அம்மா டென்ஷன் ஆயிட்டு, என்னம்மா அதிகமா போன் யூஸ் பண்ணே நல்லதா இது அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆயிருக்கு. ரூம்குள்ள போயிட்டு தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சோ இதுதான் தற்கொலைக்கான காரணமா இல்ல வேற ஏதோ இருக்கான்னு சொல்லி போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொன்ன இந்த 2 இன்சிடென்ட்டுமே சென்னையில ரொம்ப ரீசெண்டா நடந்ததுங்க. இத பேப்பர்ல படிச்சு பார்க்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. மார்க் ஓரியன்டா நம்ம பிள்ளைங்களை வந்து டியூன் பண்றோம், ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறோம், அதே அளவுக்கு நம்ம இன்னும் அதிகமா மாரல் எஜுகேஷன் வந்து ஊக்குவிக்கணும். சோ சின்ன வயசுலயே சூசைட் அப்படின்றது ஒரு இழிவான செயல். எப்படி நம்ம வந்து ரோட்ல ட்ரெஸ் இல்லாம போனா அது ஒரு கேவலமானது இழிவானதுன்னு நம்ம சொல்லி புரிய வைக்கிறோமோ, அதே அளவுக்கு சூசைட் அப்படின்றது இழிவான விஷயம், அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லைன்றத நம்ம சின்ன வயசுல பசங்க மனசுல பதிய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பசங்களும் கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம அப்பா அம்மா நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாங்க,
நாம அப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா அப்படின்றத யோசிச்சிட்டாலே போதும், கண்டிப்பா இந்த விஷயத்தை அவங்க கைவிட்டுருவாங்க. எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருக்குங்க, எனக்குமே இருக்கு. அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரோம், எப்படி நம்ம ஆக்கபூர்வமா சிந்திக்கிறோன்றது தான் எல்லாமே அடங்கி இருக்கு. எந்த பிரச்சனைனாலும் அவங்க கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. திட்டுறாங்களா, நீங்க திட்டுறது பிடிக்கல, அன்பா சொல்லுங்க, கேட்டுக்கிறேன், சண்டை கூட போடுங்க, பிடிவாதம் பண்ணுங்க, ஆனா இந்த மாதிரி தப்பான முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல மீண்டும் ஸ்ட்ராங்கா பதிவு செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளோட நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்க நம்ம அப்பா அம்மா தர வேற எந்த ஜீவனும் கிடையாது. அவங்க திட்டுறாங்கன்னு சொன்னா நம்ம நல்லதுக்கு தான், எதுனாலும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லா புகழும் சத்தியமான பெருமைக்குரிய என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.